மதிகாரத்தில் வசந்த வாசிக்க வேணாம், கதை மாதிரி சொல்லிடுறேன். அதுதான் சிம்பிள். யவீருங்கிற ஜபாலய தலைவன் அவனுடைய மகள் மரண அவஸ்தை போல அவஸ்தையில் இருக்கிறா, சாகும் தருவாயில் இருக்கிறா, பாயிண்ட் ஆஃப் டெத்னு வருது இங்கிலீஷில், வந்தாச்சு கிட்டத்தட்ட சாகிற நிலையில் இருக்கிற அவசர அவசரமாக இயேசு பிள்ளை வர்றார். வந்து கிளீனாக சொல்கிறான் பாருங்க, 23 வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுறான், என்னுடைய மகளுக்காக வந்து அவள் சுகமாகும்படி அவள் மேல் கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். இருக்குதான் பாருங்க, அப்பொழுது அவள் எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது அவள் பிழைப்பாள். இதுதான் விசுவாசம். மலையை பார்த்து சொல்கிறான், இல்லை 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 சாவு கிடையாது, வாழ்வு தான், என் மகள் பிழைப்பாள். விசுவாசம் தான், விசுவாசம் என்ன நடக்க போகிறதுன்றது முன்னே தெரிஞ்சுக்குது. விசுவாச ரிசல்ட்டை ஏற்கனவே அறிந்து வைத்திருக்குது. அப்பொழுது அவள் பிழைப்பாள், பிழைப்பாள்னு சொல்கிறான். ஒன்றும் இல்லை, நீ வந்து கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். சிலர் வந்து கையை வையுன்றாங்கன்னா பிழைப்பாள் நம்பிக்கை கிடையாது. எதுக்கு நீங்களும் ஒரு தடவை வச்சுருங்க பிரதர், எல்லாரும் வச்சுட்டாங்க கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க, யார்கிட்டயே போய் தலையை நீட்டிங்கன்னா எப்போ நீட்டணும்? ஒன்றும் இல்லை பிரதர், நான் விசுவாசிக்கிறேன், நான் பிழைப்பேன். ஒன்றும் இல்லை, நான் சுகமாகவே நான் விசுவாசிக்கிறேன். ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நடக்கும் நிச்சயமா அப்படின்னுங்க நான் ஜெபம் பண்ணுறேன். ஹலோ, எவ்வளோ நிச்சயமாக சொல்கிற பாரு, வந்து கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். எனக்கு அது பிடிக்குது ரொம்ப. அதெல்லாம் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, நீ வந்து கையை வச்சிட்டா போதும், அவள் பிழை. அவனுடைய விசுவாசம் அந்த லெவலில் இருக்குது. இன்னொருத்தன் சொல்கிறான், நீ வரவே வேண்டியதில் ஒரு வார்த்தை சொன்னால் பிழைப்பாய், உங்கள் விசுவாசத்தின் படி தான் ஆகும். வந்து கையை வைக்கணும்னு அவசியம் இல்லை, இதுக்குன்னு கையை வைக்கிறதுக்கு பெரிய லைனில் நின்றாதீங்க. இப்படி தான் சுகமானன்னு ஒன்றும் கிடையாது. அவன் சொல்கிறான், வரவே வேண்டியதில்லை, வீட்டுக்கே வர வேணாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னை வேலைக்காரன் பிழைப்பான்றான். அது ஒரு விசுவாசம். இதை போல விசுவாசத்தை இஸ்ரவேல் மக்கள்கிட்டே கண்டது இல்லைன்றார் இயேசு. அப்போ உங்கள் விசுவாசத்தின்படி தான் இல்லையா? இவன் சொல்கிறான், வந்து கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். ரொம்ப நல்ல காரியம், இயேசு கிளம்புறாரு. ஆனால் ஒரே ஜனத்திரள், டிராஃபிக் ரொம்ப அதிகம். நம்ம லாங்குவேஜில் சொல்ல போனால் இங்கேருந்து மவுண்ட் ரோட் போகிறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகுது, ரொம்ப சின்ன தூரம் தான், ஆனால் ரொம்ப நேரம் அதிகமாகுது, ஏன்னா டிராஃபிக் ஆகுது. இவர் போகிறாரு, இவர் பின்னால் ஜனம் சூழ்ந்துகிட்டு இருக்குது, டிராஃபிக் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப டிலே ஆகுது. அந்த பெண் வேறு சாகர தருவாயில் இருக்கிறா, இது வேறு டிராஃபிக் ரொம்ப இதாகுது. இப்போ ப்ரெஷர் பில்டப் ஆகுது அவனுக்குள்ளே, என்னடாது இவரை கூப்பிட்டு போகலான்னு, வந்து கையை வச்சா பிழைப்பாள். அந்த 100 அதிபதி அவன் யூதனே கிடையாது பாருங்க, அவனுக்கு அவ்வளோ விசுவாசம், வைக்கவே வேணாம் சொன்னால் போதும் ஆயிடும்ட்டான். இவனுக்கு அந்த அளவுக்கு இல்லை, வந்து கையை வச்சா தான் பிழைப்பாள்ன்ட்டான். அப்போ அப்படி வச்சு தான் ஆகணும், என்ன பண்ணுறது? இப்போ அவன் விசுவாசம் அந்த லெவலில் தான் இருக்குது. டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ப்ரெஷர் பில்டப் ஆகுது. அவன் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன், என்ன அது இன்றைக்கி பார்த்து இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உள்ளே அப்படியே கோபம் பொங்கிட்டு எழுதுது, என்னத்தையாவது ஒன்று சொல்லலாமான்னு போயிட்டே இருந்தால் கடைசியில் அங்கே ஒரு 12 பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒன்று குறுக்க வந்துருச்சு. அவள் வந்து சந்தடி சாக்கில் பூந்து இயேசுவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாயிட்டு, இவர் வேறு நின்று பேசிகிட்டு இருக்கிறார், யார் என்னை தொட்டதுன்னு. உடனே அவள் வந்து, ஐயா நான் பயந்து போய் முழங்கால் படிட்டு நான் தான் தொட்டேன், என்னம்மா பிரச்சனை கேட்டால் முழு அவள் உண்மையெல்லாம் சொன்னாள் இருக்குது. நேரமாக இருக்குது இதுக்கு, பொண்ணு சாக கிடக்கிறா, சாகும் தருவாயில் இருக்கிறா, ஃபுல் டெஸ்டிமோனி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லம்மா நடு ரோட்டில் நிறுத்தி இயேசுவை, இயேசுவும் அதை சாவாசமாக கேட்டுட்டு இருக்கிறாரு. இயேசுவை பார்த்து என்ன சொல்லியிருப்பான்னு தெரியலப்பா, சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்கும், இந்த பெண்ணு வேற நடுவில் வந்து டிராஃபிக் வேற ஒரே தொல்லையா இருக்குது, இவர் வேற நடுவில் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குதே, என் பொண்ணு பொழப்பாளா பழக மாட்டாளான்னு தெரியல, அப்படிலாம் சொல்லிருக்கலாம். ஒன்றும் சொல்ல பாருங்க, அவன் பேசாமல் நிற்கலாம், அவனுக்கு பிடிக்குது எனக்கு கொஞ்சம், ஏன்னா அவனுக்கு தெரியும் அவள் பிழைப்பாள் சொல்லிட்டான், அதுதான் ரிசல்ட். டபுள் மைண்டடா இல்ல, நடுவில் மாத்துல பாருங்க, டிராஃபிக் அதிகமானோடனே, டிராஃபிக் ரொம்ப அதிகமானோடனே ஜனத்திரல் ரொம்ப பிழைக்குமான்னு தெரியல பிரதர், இது போயே சேரமாட்டம் போல இருக்குது, எப்போ கை வைக்கிறது, எப்போ அவள் பிழைக்கிறது, அதுக்குள்ளே சத்துருவா போல இருக்கு, அப்படின்லாம் சொல்லலை பாருங்க. அவன் பேசாமல் இருக்கிறான், உள்ள ப்ரெஷர் பில்டப் ஆகுதான, வாயில் பேசலை, எண்ணம் தோன்றுது ஆனால் வாயில் பேசலை. இந்த பெண்ணு வேற வந்து எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணுறா, இவன் வேற வந்து சோமாயிட்டு ஃபுல் டெஸ்டிமோனி கொடுக்குறா. எத்தனை 12 முன்னால் அந்த கதையை ஆரம்பித்து அந்த 12 கதையும் சொல்லி அவர் எல்லாம் கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு பதில் வேற சொல்லிட்டு இருக்கிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ, வேதனை நீங்கி சொஸ்தமாயிரு அப்படின்னு சொல்றாரு. சொல்றதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சு, பெண்ணு செத்து போச்சுன்னு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க, இப்பவும் நல்ல ப்ரெஷர் பில்டப், பேசுறதுக்கு நல்ல சான்ஸ், போச்சு தான் ஆண்டவரே நான் முதலே சொன்னேன், எவ்வளவு அவசரமா நான் வந்தேன், நடுவு நல்லா நின்று இந்த மாதிரிலாம் பேசிட்டுலாம் இருக்கிறீர் சொல்லியிருக்கலாமே, இல்ல மற்றவங்கலாம் சொல்லியிருப்பான், அதுக்கு தான் ஏன் சொன்னேன், நேத்தே வரலாம்னு சொன்னேன், கொஞ்சம் முன்னால வந்து தான் ஆயிருக்குமே, நீ பின்னால வந்து உன்னால தான் கெட்டுச்சு விஷயம்,
நேத்தே அட்டன் பண்ணிருக்க வேணாமா அப்படின்னு சொல்றதுக்கு நாலு பேர் இருப்பான் இல்லையா. இவன் உள்ளத்துல சொல்லுவா, ஐயோ நேத்தே நம்ம சொல்லியிருக்கலாமே, கொஞ்சம் ஏர்லியா வந்திருக்கலாமே, கொஞ்சம் டிராபிக் இல்லாத நேரம் வந்திருக்கலாமே, இந்த மாதிரி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே, 1008 இது பிரஷர் வந்து பில்டப் ஆகுது, வாயை திறந்து ஏதாவது பேசி கொட்டி தீக்கலாம் போல இருக்குது. ஆனா அவன் எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க, ஒண்ணுமே பேசல, அவன் பேசாம இருக்கிறான். பெண் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே ஏசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. எப்படி சொல்றாரு பாருங்க, மார்க் 5:36, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது, பயப்படாதே, do not be afraid, only believe. எல்லாம் சொல்லுங்க, only believe, only believe. நல்லா கவனிங்க, சந்தேகம் என்னன்னு சொன்னேன் டபுள், இங்க only என்ன அர்த்தம் சிங்கிள். ஹலோ, சந்தேகம் வந்து டபுள், ஒரு நேரம் எப்படி நினைக்கிறது, ஒரு நேரம் அப்படி நினைக்கிறது, இரு மனதாய் இருப்பது, ரெண்டு விதமான எண்ணங்கள், வெற்றி தோல்வி நினைக்கிறது, ஆசீர்வாதம் சாபம் நினைக்கிறது, ஜீவன் நினைக்கிறது, அப்புறம் மரணம் நினைக்கிறது, இப்படி நினைக்கிறது, டபுள் மைண்டடா இருக்கிறது, டபுள் தான் சந்தேகம், டவுட் இல்லையா. இதென்ன ஓன்லி பிலீவ் சொன்னா அவர் என்ன சொல்றாரு, இப்படி அப்படி இருக்காதப்பா, ஓன்லி ஒரே விதமா இரு. என்ன விதமா இரு, நீ சொல்லிட்ட ஏற்கனவே அவள் பிழைப்பாள், வந்து கைய வச்சா அவள் பிழைப்பாள்னு சொல்லிட்ட, அப்ப ஒரே விதமா இரு, அதே அப்படி அதான் சொல்றாரு அவன்கிட்ட. விசுவாசம் உள்ள பயப்படாத விசுவாசம் உள்ளவளா இருன்றதுக்கு அர்த்தத்தை சொல்றேன். என்ன சொல்றாரு, ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் வந்து கை வச்சா அவள் பிழைப்பாள்னு, அதுல இருந்து மாறாத, அந்த மலையை பார்த்து அந்த மலைக்கு என்ன ஆகும் நீ சொல்லிட்ட, இப்ப மாறாத, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போட்டு சொல்லி, தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், சந்தேகப்படாத, அலசரிப்படாத, டபுள் மைண்டடா இருக்காத, இரு மனம் உள்ளவனா இருக்காத, அப்படியே சிங்கிளா நில்லு, ஓன்லி பிலீவ், only believe, விசுவாசிக்க மாத்திரம் செய், விசுவாசித்த அப்புறம் அவிசுவாசத்தில் நுழையாத, விசுவாசித்த அப்புறம் சந்தேகிக்காத, விசுவாசி. சந்தேகப்படுறதுக்கு 1000 வாய்ப்புகள் இருக்கிறது. அதான் செத்து போச்சு அவன் வந்தவன் சொல்றான், இனிமே அவரை ஏன் போதகரை தொந்தரவு பண்ற, ஆள் போன பிறகு அவரை ஏன் அவன் வேற ஒத்தாட்சிக்கு சொல்றான் பாருங்க. யவீர் என்ன பதில் சொன்னான், பைபிள் திறந்து வச்சிருக்கீங்களா, யவீர் சொன்ன பதில் என்ன, நீங்க தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது, ஏன்னா ஒண்ணுமே சொல்லல. இந்த மாதிரி ஹோம் ஒர்க் தான் நிறைய கொடுக்கறது, நான் தேடி பாருன்னு விட்டுறது, என்ன என்னமோ சொன்னாரா காணவே காணும், ஒண்ணுமே சொல்லல, அதுதான் அங்க பாயிண்டே, ஒண்ணுமே சொல்லல, அதுதான் அவனுடைய பிளஸ் பாயிண்ட். அதனாலதான் அவளுடைய செத்து போன மகள் அன்னைக்கு உயிரோடு எழுந்தாள், ஏனென்றால் அவன் பிழைப்பான்னு சொல்லிட்டான், பிழைப்பால் சொன்னவன் திரும்ப அதை வாங்கவே இல்லை, அலசடி படவே இல்லை, பிழைப்பால் பிழைப்பா, அவ்வளவுதான், அதிலே நிக்கிறான், அப்படியே சிங்கிள் மைண்டடா இருக்கான், ஒண்ணுதான் ரிசல்ட், ரெண்டு ரிசல்ட் இருக்க முடியாது, அங்கே இங்கே அங்க அலசடி படல, பிழைப்பால் பிழைப்பாள்.